ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிரில் சிக்கன். ரொம்ப டேஸ்டியாக வீட்லேயே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 4 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன், நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துக்கிறேன். அடுத்தது 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். எந்த பிராண்டோட மசாலா வேணால் சேர்த்துக்கலாம். அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் அளவு வரமிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்தது 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்தது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்தது ஒரு 1/2 எலுமிச்சை முனத்தை ஃபுல்லாக புழிஞ்சு விட்டுடலாம். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்தது 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போது ஒரு முழு கோழி எடுத்திருக்கேன், நான் வந்து தோலோடு எடுத்திருக்கேன். அதை நல்லா கீறி விட்டுட்டு மசாலா நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ எல்லா பக்கம் நல்லா மசாலாலாம் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். மசாலாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இது 2 hours வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, நல்லா ஊறணும். இப்போ 2 hours ஆச்சு, நான் அவன் வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கிறேன். 180 degrees 15 minutes மட்டும் ப்ரீஹீட் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ரீஹீட் ஆனதுக்கப்புறம் சிக்கன் எடுத்து உள்ளே வச்சுட்டு மறுபடியும் 180 degrees 60 minutes வந்து குக் பண்ணிக்கிறேன். இப்போது 1 hour நல்லா சிக்கன் நல்லா குக் ஆயிடுச்சு. எனக்கு 1 hour கரெக்டாக இருந்தது, நல்லா சிக்கன் நல்லா ஜூஸியாக வந்துருந்தது. அவ்வளோதாங்க, நம்மளோட எம்மியான கிரில் சிக்கன் வீட்லேயே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.